எங்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இன்னும் சில விவசாயிகள் பிரச்சனையை இத்துடன் இணைத்தும் பொதுமக்கள் நலன் கருதியும் வரவிருக்கும் திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல்களில் கள்ளியக்கம் வேட்பாளர்களை களம் இறக்கும். வெற்றி தோல்வி இதனுடைய நோக்கம் அல்ல. மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதே இந்த போட்டியினுடைய நோக்கம். எப்படி ஜல்லிக்கட்டுவை நிற்பதற்காக இளைஞர்கள் இயற்கை ஆர்வலர்கள் இணைந்து போராடினார்களோ அதை போல இந்த போராட்டத்தில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னிறுத்தப்படுவார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்புமுனை ஏற்படும். வரும் 2019 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக கள்ளியக்கம் அப்போது இருக்கும். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பித்துறை அவர்கள் திருச்சியிலிருந்து கோவை வரை 12 வழிச்சாலை அமைக்கப்படும் என்று பேட்டியின் போது சொல்லியிருக்கின்றார். இந்த சாலை தேவை இல்லாதது. இது இந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஒரு ஜோக்காகவே நாங்கள் கருதுகின்றோம். 12 வழி சாலை என்பது தேவையில்லாத ஒன்று என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதாவது தமிழ்நாட்டில் எந்த அளவில் சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநருக்கு உண்டு. அதே நேரத்தில் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போனால் அதை மத்திய அரசிடம், குறிப்பாக குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு கொண்டு சொல்ல வேண்டுமே ஒழிய நிர்வாகத்தில் தலையிட்டு அதிகாரிகளை வழிநடத்தக்கூடாது. இறக்குமதி செய்தால் ஆட்சியாளர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பெரிய அளவில் கமிஷன் கிடைக்கின்றது. அந்த கமிஷனை எதிர்பார்த்துத்தான் அந்த பெட்ரோலிய இறக்குமதியை தடை செய்வதற்கு எத்தனாலை பயன்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயங்குகின்றது. ஆக இந்த நாடு வல்லரசாக வேண்டுமேயானால் இந்த 900,000 கோடி அந்நிய செலாவணியை கட்டாயம் நாம் தவிர்க்க வேண்டும். அதற்காக வாகன எரிபொருளாக முழு வீச்சில் எத்தனாலை பயன்படுத்த வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 560 சர்க்கரை ஆலைகளில் சரிபாதியை எத்தனால் ஆலைகளாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி முழு வீச்சில் எத்தனாலை பயன்படுத்தி 20% கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலை பயன்படுத்தினால் இந்த நாட்டுக்குள் 1 சொட்டு பெட்ரோலியம் கூட இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது இந்த நாடு வல்லரசு ஆவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட இயலாது. நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல, நாட வளர்ந்தரும் நாடு. ஒரு நாடு வளமான நாடு, சிறந்த நாடு, வல்லரசு நாடு எது என்றால் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வல்லரசு நாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் பெட்ரோலியத்துக்காக கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? எத்தனாலை தயாரிப்போம், வாகன எரிபொருளாக பயன்படுத்துவோம், பெட்ரோல் இறக்குமதிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் துணிந்து எடுத்தால் இந்திய நாடு விரைவில் வல்லரசு ஆகும்.